ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் கருப்பாயுன்னுட்டு ஒத்தக்கடை போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் காளிக்கப்பான்ற இடத்துல தாங்க இந்த வீடு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஓவர்வியூ எல்லாமே பார்க்கலாம். லேண்ட் ஏரியா வந்து 2.80 செண்ட், பில்டப் ஏரியா வந்து 1950 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. எலிவேஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து போர்ட்டிகோ தாங்க. போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x16. நம்ம தாராளமாக வந்து இங்கே பெரிய காரை நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு காமனாக ஒரு டாய்லெட் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மெயினான ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த வீடு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்மளுக்கு பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே வந்து எனி டைம் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக எங்கேனாலும் நம்ம போயிட்டு வரலாம். நம்மளுக்கு போர்ட்டிகோட ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் இது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து போர் வந்து 300 அடிக்கு வந்து நம்மளுக்கு போர் போட்டிருக்காங்க. 25 அடிலேயும் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்குது. இந்த டோர் எல்லாமே டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. மிஷின் டிசைன் தான். பார்க்கவே டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. நீட்டாக நம்மளுக்கு சேஃப்டிக்காக வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க. சுற்றி நம்மளுக்கு நிறைய வீடு இருக்குனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாலோட சைஸ் வந்து 16x16. இந்த ஒரு சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரில். நம்மளுக்கு வந்து மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஹை சீலிங் தான் இது. இந்த சீலிங்கில் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நமக்கு டைல்ஸ் எல்லாமே கேஜி டைல்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. இது வந்து செமி ஃபர்னிஷ் ஹவுஸ் தான் நமக்கு. ஸோ டிவி நோட் வார்ட்ரோப் எல்லாமே நம்மளுக்கு வரும். நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் தான் இது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதை எல்லாமே நம்ம பண்ணி தந்துடுவோம். இப்போ நம்ம ரூம்ஸ் கிச்சன்ஸ் எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கிச்சன். கிச்சனோட சைஸ் வந்து 7x10. ஸோ நம்மளுக்கு டைனிங்கோட வந்துடும். டைனிங்கோட சைஸ் வந்து 7x8. கிச்சனில் கேபினட் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் தான் நம்ம வீடு ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேண்டோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 19x52. இந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆங்கர் பென்டா மாடுலர் சுவிட்ச் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. வயர்ஸ் எல்லாமே ஃபினோலெக்ஸ் வயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி சுப்ரீம் பைப்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹால் அண்ட் கிச்சன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போய் பார்க்கலாம். டோட்டலாக 3 பெட்ரூம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து 3BHK ஹவுஸ் தான். நம்ம அப்போ போய் ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். டோர் எல்லாமே வந்து டீ கூட்டில் தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபெதர் டிசைன் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் கலர் ஃபெதர் வந்து சூப்பராக இருக்குது பார்க்க. நம்மளுக்கு 3 பெட்ரூம்லேயுமே வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸியாக வந்து இருக்குது பார்க்க. இது வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம் தான் நமக்கு. நம்மளுக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு போர்ட்டிகோவில். இந்த ரூமில் வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீதி 2 ரூமுமே போய் பார்க்கலாம். நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 1 பெட்ரூம் இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. மெயின் டோர் கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஸ்டோர் ரூம். ஸோ திங்ஸ்லாம் உள்ளே இருக்கனால நாங்கள் திறந்த காட்டில் கொஞ்சம் வேலை இருக்கனால திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. வேலை முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டோர் ரூம் வந்து காட்டில். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இந்த மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இந்த டிசைன் எல்லாமே. நம்மளுக்கு மேலே வந்து டோட்டலாக 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. லைட்டோட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குமே பார்க்கலாம். மாடி ஏறினு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம்.
ஐ திங்க் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சேஃப்டிக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க நமக்கு. மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்குங்க. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரில் கேட் போட்டிருப்பாங்க, ஆனால் இந்த வீட்டில் வந்து இதுக்குன்னே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரூமுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட்டு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த டோருமே பார்த்திங்கன்னா டீ கூட்டில் தான் பண்ணியிருப்பாங்க நமக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x11. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் டிசைன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு கீழே அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கேயுமே அட்டாச் டாய்லெட் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மூணு ரூம்லேயுமே வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டோர் எல்லாமே வந்து செலக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ரெடிமேட் டோர் தான் நமக்கு. இந்த ரூம்லேயுமே நம்மளுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேர் கேஸ் அந்த கைப்பிடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்எஸில் பண்ணியிருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். நம்ம மேலேருந்து இந்த ஓவர் வியூ காட்டி பாருங்கள். இதுதான் நம்ம ஹாலோட ஓவர் வியூ. ஸோ இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17x11. நீட்டாக இருக்குது பார்க்கவே. ஸோ மீதி ரெண்டு ரூமை விட இது கொஞ்சம் பெருசு. இதுலேயுமே அந்த வால் டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரூமில் பார்த்திங்க அப்படின்னா டச் டாய்லெட் இருக்குது, அப்புறம் இன்னொரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாத்ரூம் டோர் எல்லாமே வந்து ரெடிமேட் தாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பால்கனி வந்துடும். நம்மளுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய வீடு நமக்கு இருக்குது. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 85 lakhs, நெகோஷியபிள் தான், நம்ம நேரில் பேசிக்கலாம். ஸோ மூணு ரூம்லேயுமே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரியான டாய்லெட் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட. பை பை.